பண்ணிட்டு போட்டோம் இப்ப இருக்கிறது. அப்புறம் சார் ஏடி சார் ஏடி வாங்க தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான பல்வேறு குழுக்களில் மதிப்பீட்டுக் குழு மிக முக்கியமான குழுவாக மாண்பிற்கினிய தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த குழு மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு தொடர்ந்து எங்களுடைய பயணம் மதிய வரையிலும் ஆய்வு நடைபெற்று மதியம் 3 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளுடைய கலந்துரையாடல் கூட்டம் நடைபெறுகிறது. காலையில் பார்த்த வரையிலும் திருநெல்வேலியை பொறுத்தவரையிலும் கூடுமான வரையிலும் சரியாக பணி செய்திருக்கிறார்கள். 1-2 விடுபட்டிருக்கிற சூழ்நிலையில் அதையும் சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் எடுத்து வைத்த கோரிக்கைப்படி இந்த குழு பரிசீலிக்கும். மேலப்பாளையத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல்ல போனோம். அங்கே கிட்டத்தட்ட 250 நோயாளிகள் ஒரு நாளைக்கு வர்றாங்க. 2 இந்நோயாளிகள் படுப்பதற்கான படுக்கவசி இருக்கிறது. ஆனால் அங்கே பார்ப்பது பொழுது அதிகமாக அவர் வந்து நாய்க்கடியின் நாள் பாதித்து வர்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து 4 பேர் 5 பேர் ஒரு மாதத்துக்கு 40 பேர் 50 பேர் 100 பேர்னு நாய்க்கடி கடித்துவிட்டு பாதிப்பு வருகிறார்கள். அதுக்கு பிறகு மாடுகள் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள். நான் உடனே மாநகராட்சியினுடைய மேயரும் இருந்தார், கமிஷனர் இருந்தாங்க, மாவட்ட ஆட்சியர் இருந்தாங்க. உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. புளுக்ராஸுங்கிற ஒரு நிறுவனம் நமக்கு அதில் இடையூறாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அந்த புளுக்ராஸ் வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க சட்டப்படி என்ன வருமோ அதைப்படி செய்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளில் நாயினுடைய தொந்தரவை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நிலையை எடுத்து வைத்திருக்கிறோம். மேலப்பாளையம் மிகப்பெரிய திருநெல்வேலி தாமரப்பள்ளியில் வந்து பிரிந்து இருக்கிற ஒரு வாய்க்கால். அதில் வந்து தாமர ஆறு அந்த இலைகள் அதிகமாக வண்டி இருக்கிறது வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து சொன்னாங்க. உடனே போகிற பொழுது இதே பார்த்தோம், உண்மைதான் கொஞ்சம் நிறைய அடைச்சிருக்குது. உடனே வந்து பொதுப்பணித்துறையை கூப்பிட்டு அதை சுத்தம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறோம். விரைவாக அதை சுத்தம் செய்து அந்த பகுதியில் இருக்கிற கொசு தொல்லை, அந்த பகுதியில் சாக்கடை இருக்கிற துர்நாற்றங்கள் விரைவாக அகற்றப்படும் என்பதை நான் உங்கள் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிட்டேன். அவர் வர்றபொழுது ஆயுதராவிட தங்க விடுதியை பார்த்தோம். அது குடும்பம் வரைக்கும் மனசுக்கு சுத்தமாக இருந்தது. அதனால் 1-2 குறைகள் இருந்தது, அதையும் அந்த அலுவலரிடம் சொல்லி அதை சரி செய்ய சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக அங்கே சமைக்கப்படுகிற அந்த இயந்திரங்கள் பயன்படுத்தாமல் இருக்குது. இதுதான் நான் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து ஒன்று பயன்படுத்த சொல்லுங்கள், இல்லை அரசின் கவனத்துக்கு எடுத்து வைத்து இது இனிமேல் தேவையில்லைங்கிறத கொண்டு வர சொல்லுங்கள். சாதாரண சவுலே படி சமைக்கிறாங்க.
அது வந்து எதுக்காக 3 லட்சம் ரூபா செலவு பண்ணணும் அப்படிங்கிற அரசாங்கம் வந்து அரசாங்கம் ஏதோ செய்யுது சமைக்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா அதில் வந்து செய்யாமல் தனியாக ஸ்டவ் வச்சு செய்கிறாங்க. அது ஒரு பெரிய குறையாக எனக்கு தெரிஞ்சுது. கழிவறையை பார்த்தேன், கழிவறையில் சில இடங்களில் சரியாக பராமரிக்காமல் இருந்தது, சில தண்ணீர் குழாயெல்லாம் வந்து கசிந்துருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சமாச்சாரம் இருந்தால் கூட இதையும் ஆதிதிராவிடர் மக்களுடைய அந்த மாணவருடைய இதில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஏன்னா அவங்களாம் வந்து கிராமத்துலேருந்து வந்து நல்லா படிச்சுட்டு பெரிய ஆட்களாக வர வேண்டியவங்க, அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த இடையூறு இல்லாமல் இந்த அரசு செய்ய வேண்டும் அந்த நிலையை அதிகாரிகள் எடுத்து வைத்திருக்கிறேன். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எங்களுடைய நோக்கம் நாங்குநேரியில் நடந்த இந்த பிரச்சனையை கூட நாங்கள் மருத்துவர்களில் போகிற பொழுது அவங்களுடைய அடிப்பட்டவர்களை பார்ப்பதற்காக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்னவோ அதையெல்லாம் மாவட்ட ஆட்சியரும் அந்த அதிகாரி பக்கமும் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை மாண்புக்குனே முதலமைச்சர் அவர்களும் அந்த அமைச்சர்களும் எடுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த வகையில் நாங்களும் எங்களால் முடிந்த வரையிலும் அதை மாணவர்களை பார்த்துவிட்டு போவதற்காக வந்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் மீட்டிங் முடிந்ததுக்கு பிறகு வேறு செய்திகள் தான் சொல்கிறேன். நீங்கள் எதாவது பார்த்த அளவில் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த அதிகாரிகள் சொன்னீங்கன்னா சொல்லலாம். பள்ளிக்கூடம் காலையில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதாக இருந்த பள்ளிக்கூடம் போகலை, கல்யாண ஸ்கூல் என்ன காரணம்? அது பள்ளிக்கூடம் நிறைய பிரச்சனைகள், கழிப்பறை இல்லாமல் சொல்கிறேன், போகிறதா இருந்ததுன்னு யார் சொன்னா? காலையில பாரம்பரியம் பல்கலைக்கழகமாக உயர்த்ததுக்கு அரசு ஒரு நிமிஷம், பல்கலைக்கழகமாக சித்தா பல்கலைக்கழகம் உருவாகிறதுக்கு சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஆர் என் ரவி பல மாதங்களாக அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மருத்துவமுறை சித்தா மருத்துவமனை, அது வந்து பல்கலைக்கழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கான சட்ட முன்வடிவு ஏற்றப்பட்டு ஆளுநர் அதை வந்து வழக்கம் போல் கிடப்பில் போட்டிருக்கார். அப்புறம் இந்த பாதாள சாக்கடை சொன்னாங்க, அதில் வந்து 3-4 ஜோன் இருக்குங்க, 2 ஜோனுக்கு வந்து 300 கோடி ரூபாய்க்கு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 632 கோடி ரூபாய் இப்போ இந்த ஒப்பந்த புள்ளி விடப்பட்டு அதை எடுக்கிறது எடுத்திருக்கிறார்கள். விரைவாக இன்னும் அது எவ்வளோ டைம், எத்தனை மாதம், 1 வருடம் 9, அதாவது மொத்தம் 9 மாதம் நினைக்கிறேன். 9 மாதத்தில் இன்னும் 2 மாதம் கூட போனால் கூட ஒரு இடத்தில் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த திருநெல்வேலி மக்களுக்கு சொல்லிக்கொள்வது, இந்த அரசின் மூலமாக நடைபெறும் பணிகளை சொல்லிக்கொள்கிறேன். வேறு திருநெல்வேலி மாநகராட்சியில் தண்ணி பிடிக்கும் குடிநீர் திட்டம் போட்டால் கூட புறநகர் பகுதிகளில் தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒப்பந்தப்பள்ளி கோரிட்டாங்களா, அது ஒப்பந்தப்பள்ளி எடுத்தாச்சான், விரைவாக அதை செஞ்சு முடிப்பாங்க. பதிவுத்துறையில் இருக்கீங்க, போலி பத்திரங்களை ரத்து செய்யறதுக்கு வந்து மாவட்ட பதிவாளருக்கே முதலமைச்சர் அதிகாரம் கொடுத்தாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை பத்திரங்கள் இல்லை? இதுவரைக்கும் நான் கேட்டேன், போலி பத்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து பர்டிகுலரா சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். பெருமாள்ங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு இணைப்பு சாலை வேணும்னு கேட்டுக்காரு, ரயில்வே கேட் மேலப்பாளையம் ரயில்வே கேட் எப்பொழுதும் வந்து அதிகமாக வர்றதுனால வந்து அடிக்கடி மூடி வச்சுக்கிறாங்க. அதனால மாட்டுப்பாதை ஒன்று கேட்டிருக்காரு கேட்டு வந்து மதுரை ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்து இணைப்பு சாலை, அந்த இணைப்பு சாலை போடுவதற்கு மாநகராட்சி ஆணையர்கிட்ட கொடுத்துருக்குறேன், நிச்சயமாக அது பணி நடக்கும். அதுதான் இப்போ புதுசாக கேட்டாங்க. இந்த சாலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், நாட்டினோட வளர்ச்சிக்கு காரணம் வந்து நெடுஞ்சாலைகள் தான் அப்படின்னாங்க. வண்ணாரப்பேட்டையிலே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கச்சோலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்து மேடு பள்ளங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ பேரளவுக்கு தான் வந்து ஒட்டு போட்டுருக்குறாங்க. இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒரு பெரிய பாலங்கள் வந்து தாமிரபரணி பாலத்தின் பதில்
ஒரு அடிஷனல் பாலம் கட்டுறதுக்கு வந்து இப்போ வந்து டெண்டர் விட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் போய் பார்த்தேன். அது மாதிரி சில பணியை வந்து தொலைநோக்கு பார்வையில் பயணமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன சாதனை விட 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ டெண்டர் விட சொல்லி அது விரைவாக நடக்கிறதா மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு. விரைவாக நடைபெறும். வேறு ஏதாவது சொல்லுங்கள் சாரி, கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க.